ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. சுப அஷ்டவர்க்கம், சூரிய பகவான் முதல் சனி பகவான் வரை ஜாதகத்திலே சூரியன் வந்து எத்தனை பகல் இருந்தால் நல்ல பலன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்பொழுது தங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லிங்க் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டரின் சுப அஷ்டவர்க்க பலன்கள், அஷ்டவர்க்க பலன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது கொஞ்சம் பிரித்து சொல்லணும்னு. இன்னும் அஷ்டவர்க்கத்தில் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எல்லோர் நல்ல ஆதரவுடன் செய்கிறேன். வணக்கம். அதாவது சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே சூரிய பகவான் ஜனன காலத்திலே அஞ்சு பரல் உள்ள ராசியிலே இருந்தால் நல்ல யோகம், நல்ல பதவி உயர்வு, நல்ல இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சூரிய பகவான் ஜன காலத்திலே ஆறு பரல் உள்ள ராசி இருந்தால் நல்ல வாகனம் அமையும். அடுத்தபடியாக ஏழு பரல் இருந்தால் அவர் ஒரு சின்ன வேலைக்கு போனாலும் அவருக்கு பெரிய அளவிலே ஊக்கத்தொகை கிடைக்கும். அடுத்தபடியாக ஜன காலத்திலே எட்டு பரல் இருக்கக்கூடிய ராசியிலே சூரியன் இருந்தால் அவர் அரசாங்கத்திலே அரசியலில் வந்து வெற்றி பெறுவார். ரெண்டாவது அந்த அரசாங்கத்திலிருந்து வெகுமதி எல்லாம் கிடைக்கும். ஆகவே நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே இந்த சொன்ன கருத்திலே உண்டு. அடுத்தபடியாக சந்திரனுடைய அஷ்டவர்க்கம், சந்திரன் வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல நாலு பரல் இருந்தால் சாத்விக குணம், தாமசம், ராட்சசம், சாத்வீகம், இந்த சாத்விக குணத்தில் வந்து இருக்கும். அந்த சாத்விக குணத்தோடு அவர் இருப்பார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது நல்ல கல்வி இருக்கும். அதே மாதிரி வந்து நல்ல உழைக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சந்திர பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே அந்த ஏழு கிரகத்தினுடைய பரலே சூரியனுடைய பரல் வந்து இருந்தால் அவர் வந்து அந்த பிறந்த ஊர் விட்டு அயலூர் போயிடுவார். அடுத்தபடியாக அதே மாதிரி வந்து சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்திலே நாலு பரலுக்கு மேலே எந்த ராசி வந்தாலும் அந்த ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை நடைபெறும். அடுத்தபடியாக இது கொஞ்சம் வீக், இது அஷ்டவர்க்கத்தில் இருக்கிறது. அதாவது வந்து சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்திலே லக்னத்துக்கு நாலாம் பாவத்திற்கு எந்த லக்னமாக அமைகிறதோ, எட்டாம் அதிபதியினுடைய பரல், பனிரெண்டாம் அதிபதியினுடைய பரல் இருக்கும் பொழுது தாய் தந்தை பிரியத்துடன் இருக்க மாட்டார்கள், தினசரி சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக அசையா சொத்து பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அஷ்டவர்க்கத்தை பார்த்ததுன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து உச்சம், உச்சம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதிகள்லேயே நல்ல வலுவான ஒரு அமைப்பு. ஒன்று, நாலு, ஒன்பது, பத்து, எட்டு பிந்து இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து அசையா சொத்து இருக்கும், அல்லது வந்து ஏமாந்து போயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கும். ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கே தெரியாது, அது வந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்து அவங்களுக்கு தெரிய வந்து அந்த சொத்து அவங்க கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி வந்து மேஷம், கடகம், மகரம், சிம்மம், தனுசு ஆகிய இடத்திலிருந்து நாலு பரலில் இருந்தால் அதுவுமே லக்னமாக வந்தால் அவர் அமைச்சராக ஆவார். அதே மாதிரி வந்து செவ்வாய் தனுசு ராசியிலே ஆறு பரல் இருந்தால் ஊராட்சி ஒன்றிய தலைவர், மாநகராட்சி தலைவர், மேயர் இந்த மாதிரியெல்லாம் பதவி வந்து அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் ஏழு எட்டு பரலில் இருந்தால், செவ்வாய் எட்டாம் இடம் அல்ல, ஏழு எட்டு பரலில் இருந்து குரு பார்வை பெற்றால் அவர் வந்து இராணுவத்தில் ரெண்டாவது காவல்துறையிலேயே பெரிய அதிகாரியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் வந்து நாலாம் இடத்துல வந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அஞ்சு பரலுக்கு மேலே வந்தது அப்படின்னா அவர் வந்து
அதிகாரம் ஆணையிடக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தபடியாக புதனுடைய அஷ்டவர்க்க பரல். இப்ப புதனுடைய அஷ்டவர்க்க பரலையே ஒரு சின்ன தமாஷ் ஒன்று சொல்கிறேன், தமாஷ் அல்ல உண்மை. இப்ப வந்து காதல் 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 வைபோகமே, அதே மாதிரி வந்து காதல் காதல் ஒருவருக்கு ஒருத்தருக்கு வந்து எப்படி ஜெயிக்கும், காதல் வெற்றி ஆகுமா ஆகாதா. அதே மாதிரி வந்து அஞ்சாம் அதிபதி, ஏழாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எல்லா லக்னத்துக்காரரும் காதல் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது கலியுகம். அதாவது வந்து அஞ்சாம் இடத்த அதிபதி, ஏழாம் இடத்த அதிபதி, ஒன்பதாம் இடத்த அதிபதி உபயராசியில் வீற்றிருக்க வேண்டும். அந்த ராசியில் வீற்றிருந்து அவங்க காதல் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஜெயிப்பார்கள். அடுத்தபடியாக இதே ஐந்தாம் இடத்ததிபதி, ஏழாம் இடத்ததிபதி, ஒன்பதாம் இடத்திலிருந்து அவர் காதல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் ஸ்திர ராசியில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து அவர் தேவதாஷ், தேவதாஷ்னு தான் சொல்ல முடியும். தேவதாஸுக்கு வந்து ஒரு கதையே இருக்குது, சினிமாவும் இருக்குது. அதே மாதிரி வந்து அஞ்சாம் இடத்ததிபதி, ஏழாம் இடத்ததிபதி, ஒன்பதாம் இடத்ததிபதி சரராசியில் இருந்தால் காதல் வெற்றி பெறாது, தோல்வியில் முடியும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அஷ்டவர்க்கத்தை பற்றியே பேசணும். கொஞ்சம் ஒரு உண்மையான ஒரு இதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி இருந்து அவங்க ஜாதகத்தை பார்த்தது அப்படின்னா நம்ம தாராளமாக சொல்லலாம். இது வந்து எனக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஆகவே புதனுடைய அஷ்டவர்க்கத்திலே நாலு பந்துக்கு நாலு பரலுக்கு குறைவாக இருந்தால் நன்மை தராது. அதே நாலு பரல் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி புதன் அஷ்டவர்க்கத்தில் ஒரு அஞ்சு பரல் இருந்ததுன்னா நல்ல நண்பர்கள் அமைவார்கள், நல்ல நண்பர்கள் ஒரு தொழில் பண்ணுறக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அவருக்கு ஆறு பிந்து இருந்துன்னா புதனுடைய அஷ்டவர்க்கத்திலே, புதன் இருக்கக்கூடிய வீட்டிலே அவர் எடுத்த காரியத்திலேயெல்லாம் வெற்றி பெறுவார். ஏழு பிந்து இருந்தது அப்படின்னா அவர் நல்ல கௌரவமான வாழ்க்கை வாழ்வார். புத பகவான் வந்து நல்ல அறிவாளி, அந்த மாதிரி சொல்ல வேண்டியது ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது எட்டாம் இடத்துல எட்டு பரல், எட்டாம் இடத்துல இல்லை புதன் வந்து எட்டு பரலோட ஒரு ராசியில் வீற்றிருந்தாருன்னு சொன்னால் அரசாளக்கூடிய தகுதி அவரை தேடி வரும், அருமையான ஒரு நன்மை கிடைக்கும். அடுத்தபடியாக ஸ்ரீ குரு பகவானவர், குரு பகவானவருடைய அஷ்டவர்க்கம் ஜாதகத்திலே, குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே ஓரளவுக்கு பரல் அமைந்திருந்தால் அவர் வாழ்க்கையை நல்ல ஒரு நல்ல முறையில் ஓட்டி செல்வார். குரு இருந்த வீட்டின் அதிபதி, அதாவது குரு வந்து கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், அவர் வந்து அவருக்கு கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து, குருவுக்கு கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து இருந்தால் அவருக்கு வந்து கண்டிப்பாக செல்வாக்கு உயரும். அடுத்தபடியாக குருவினுடைய அஷ்டவர்க்கத்திலே லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் குருவினுடைய பரல் இருந்தால் குரு எங்கிருந்தாலும் சரி, அதாவது வந்து அவர் செய்யக்கூடிய தொழில் காரிய வெற்றி, ரெண்டாவது வந்து உயர் பதவி, ரெண்டாவது வந்து அவர் நல்லா உதவி செய்வார் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து அமையும். அடுத்தபடியாக சுக்கர பகவானுடைய அஷ்டவர்க்கம், அதாவது வந்து இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன, ஒரே கருத்திலே அத்தனையும் சொல்ல முடியாது. ஜோதிடம் என்பது கடல், கடுகை தொலை தேல் கடலை புகுத்தி குறுக தரித்த ஜோதிடம் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளது. குறுக தரித்த குரல் என்றுதான் ஸ்ரீ திருவள்ளுவருடைய அமைப்பிலே இருக்கிறது. ஆனால் இது வந்து கடல், கடல் இருந்தாலும் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தபடியாக சுக்கர பகவானுடைய அஷ்டவர்க்கம், சுக்கரனுடைய அஷ்டவர்க்கத்திலே லக்னத்துக்கு நாலாம், அதாவது வந்து நாலாம் இடத்திலே சுக்கரன் பரல் இருந்தால் அவர் வந்து நல்ல வீடு கட்டுவார், ஆடை ஆபரணம் எல்லாம் கிடைக்கும், நாலு கூடையும் போய் எங்கே போய் மறைஞ்சாலும் சரி. இது வந்து ஆதாரத்தோடு நான் வந்து சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். சுக்கரனுடைய பரல் நாலாம் இடத்துக்கு கிடச்சுன்னா இப்போ வந்து எல்லாருமே பிறக்கிறாங்க அப்படின்னு நாலாம் இடத்துல போய் ஆறில் மறைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு வீடு இல்லை காடு இல்லை இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சுக்கரனுடைய அஷ்டவர்க்கம், அதாவது வந்து சுக்கரனுடைய அஷ்டவர்க்கத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரனுடைய பரல் கிடைச்சது அப்படின்னா இந்த அமைப்பெல்லாம் வரும், கிடைச்சதுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து சகல வசதிகளும் பெறும். சுக்கரன் இடத்துல இருக்கும் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து எந்த கிரகத்தினுடைய பரல் இருக்கிறதோ, சூரியன் இருந்தால் தகப்பனுடைய வழியில் திருமணம், சந்திரன் இருந்தால் அம்மாவுடைய வழியில் திருமணம், செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி சகோதரி இருந்தாங்கன்னா சகோதரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதே மாதிரி புதன் இருந்தால் மாமன்
மாமனுடைய வகையில் அவளை வந்து பொண்ணு பார்த்து கட்டி வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. குரு பகவான் இருந்தால் அதே குரு வந்து எடுத்துக்கிட்டால் பொதுவான ஒரு நல்ல ஒரு மனிதராக இருப்பார், அவர் ஏதோ பழைய காலம் சொந்தமாக இருந்தால் அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார். அதே மாதிரி சுக்கரன் இருந்தால் அதே அதாவது வந்து சொந்தம் இருக்குது இல்லையோ, சுக்கரனுடைய பரல் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பில் வந்து பெண் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து நல்ல ஒரு அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தபடியாக சனி பகவானுடைய அஷ்டவர்க்கம், சனீஸ்வர பகவான் நீதிகார கிரகம். அதே மாதிரி வந்து எடுத்து பேசும்போது சனி பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே அதாவது வந்து அவர் இருக்கும் இடத்திலே ஏழு பரல் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு. நல்லா ஒரு அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த ஜாதகத்துக்கு உண்டு. அதே மாதிரி வந்து குறைந்தபட்சம் நாலு பரலுக்கு மேல் இருந்தால் அவருக்கு வந்து இடைவிடாது தொழில் அமையிறது, ரெண்டாவது நல்ல வேலைக்காரர் அமையிறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே நாலு பரலுக்கு கீழ் இருந்தால் அவர் வந்து அடிக்கடி வேலை மாற்றமாக அடிக்கடி சென்றுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே எல்லோரும் அதாவது வந்து இந்த பரல் பரல் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பலன். அதே மாதிரி இன்னும் கிரக கணிதத்திலே நிறைய கணிதங்கள் இருக்கின்றன, ஒரு கணிதத்தையே வச்சு பார்க்கக்கூடாது. இருந்தாலும் இது வந்து இம்பார்ட்டண்ட், வராகமிகரே இதை வந்து சிறப்பாக பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அனைவருக்கும் நன்றி கூறி மேலும் தொடரும் என்று கூறி வணக்கம் வணக்கம் வணக்கம்.